செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்தில் இருந்து சீனாவிற்கு கடத்தி வரப்பட்ட 30,000 டன் கிவி பழங்களை சீன சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நியூசிலாந்தில் இருந்து 30,000 டன் கிவி பழங்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த பழங்கள் கடத்தப்பட்டு வந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஷாங்காய் துறைமுக அதிகாரிகள் அதை பறிமுதல் செய்தனர். சீனாவிற்கு கிவி பழங்களை இறக்குமதி செய்த நிறுவனம் மாறுபட்ட பல விலைப்பட்டிகள்களை கொடுத்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் வருமான வரி கணக்குகளை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த நிறுவனத்தை தவிர மற்ற நிறுவனங்களுக்கும் இந்த கடத்தலில் தொடர்பு உள்ளதா என்பதும் குறித்தும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தென்னமெரிக்க நாடான மெக்சிகோவில் எரிமலை ஒன்று சீரத் தொடங்கியதை அடுத்து அதிலிருந்து கிளம்பிய சாம்பல் புகையால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். மெக்சிகோ நகர் அருகே போபோகேட்டி பெட் என்ற பிரம்மாண்ட எரிமலை ஒன்று தற்போது சீரத் தொடங்கி உள்ளது. இதையடுத்து இதிலிருந்து கிளம்பிய சாம்பல் புகை விண்ணில் அரை கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியுள்ளது. இந்த எரிமலை சீரத் தொடங்கியதை அடுத்து அதன் அடிவாரத்தில் அமைந்துள்ள சால்கோ நகர பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த செவ்வாய் அன்று சிறிதளவு சீரத் தொடங்கிய எரிமலை தற்போது அதிக அளவில் சாம்பலை கக்கி வருவதால் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விண்ணில் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய இந்த சாம்பல் புகையால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். காஷ்மீர் மாநிலம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ராணுவத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரங்களை திரும்பப் பெற ஆலோசித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சொத்துக்களை முடக்க அமலாக்கப் பிரிவினர் முடிவு செய்துள்ளனர். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் தேமுதிகவினர் விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பினை கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு சொந்தமான கேபிள் டிவி சேவை இன்று முதல் துவக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3031 3400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.